குடும்பம் குடும்பமாக போய் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்க மெர்சல் படத்தில் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய குட்டி விஜய். அந்த விஜய்ன்ற கேரக்டரில் வந்து யார் நடிச்சிருக்கா, அவருக்கு எப்படி அந்த சான்ஸ் கிடைச்சிது, இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ நிறைய வந்து ஆன்லைனில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி வந்து இந்த இவர் வந்து விஜயோட சொந்தக்காரர், இவர் அந்த நடிகரோட பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலக்கூட்டுட்டே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நடித்தது விஜயோட பையனை வந்து ஒரிஜினல் பையனை வந்து சில படத்தில் விஜய் டான்ஸ் ஆட வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து மீனா பொண்ணு கூட நடித்தார் தெரிய படத்தில். ஸோ இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமஸ் ஆளோட பையனாக தான் இருப்பாங்க அப்படின்ற அளவில் வந்துட்டு வந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து ஆன்லைனில் கலப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மேட்டர் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இவர் எப்படி செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கர ஒரு நிறைய லெவலாக ஆடிஷன் வச்சுருக்காங்க, எக்கச்சக்க குழந்தைங்களை வந்து ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பயங்கரமாக போட்டி எல்லாமே டைலாக் அது இதெல்லாம் பேச வச்சு ஃபைனலாக ரெண்டு பேரை கொண்டு வந்துட்டு அந்த ரெண்டு பேர்லேருந்து செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் அக்ஷன், இவர் நார்மலாக ஸ்கூல் போயிட்டுருக்காரு இப்போதைக்கு. மெர்சல் படத்துக்காக வந்து ஒரு 40 நாள் லீவ் போட்டிருக்காராம், லீவ் போட்டு நடிக்கிறாரு, நடிச்சு கொடுத்துருக்காரு. நடிக்கும் போது வந்து எப்படி இவர் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆனார்னா, ஒரே ஒரு டைலாக் பேசியிருக்காரு படத்தில், ஆக்சுவலாக அந்த டைலாக் இருக்குது. ஸோ அப்பாவுக்கும் வந்துருச்சு, அப்பத்தாவுக்கும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார் இல்லைங்கன்னா, அப்பத்தானு வச்சு ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக்கை கெத்தாக பேசி காமிச்சதுனால மட்டும்தான் வந்து இவர் வந்து தூக்கிட்டு வந்து ஃபைனல்ஸில், அதாவது லைக் ஃபைனலில் செலக்ட் ஆகிட்டு, ஆடிஷன் ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிட்டு இவர் வந்து விஜயோட குட்டி விஜயாக இவர் வந்து மாறியிருக்காரு. ஸோ இப்போ இவர் என்னப்பா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பிரச்சனைனா, செம்ம க்யூட்டாக எல்லா சேனலுக்கும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இப்போவும் படம் மறுபடியும் நடிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு விஜய் மாதிரி வரணும் அப்படின்ற ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப க்யூட்னஸ் இருக்குது அவரோட இன்டர்வியூ பார்க்கும் போதெல்லாம், லைக் எதுவுமே வந்து ஜாலியாக ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எக்கச்சக்க டைலாக் நமக்கு வச்சுருக்காரு. மெர்சல் படம் ஃபுல் ஹிஸ்ட்ரி, அந்த படத்தை பற்றி என்ன கேள்விகள் கேட்டாலும் திக்காமல் திணறாமல் ஆன்சர் பண்ணுறாரு. ஆளப்போகிறான் தமிழ்னு ஒரு 2 மினிட்ஸ்க்கு பாடுறாரு. இந்த அளவுக்கு வந்து டேலண்டடாக வந்து நடிக்கணுன்ற திறமையோடு வந்த ஒரு நார்மல் குழந்தை தாங்க இவர். எந்த விதமான சினி பேக்ரவுண்ட் இல்லாமல் இப்போ சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு, இனிமேட்டும் கலக்குவார் அப்படின்றது மட்டும்தான் சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். எனக்கு இவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும். உங்களுக்கு இவரை பிடிச்சிருந்தது அக்ஷன் குட்டி விஜய், அதாவது வந்து படத்தில் படி சொல்லணும்னா இந்த இளைய தளபதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் எப்படி நடித்தான் அதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். கிளாசிக் வீடியோஸ். நன்றி.